ஹலோ வர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டே 46 பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இந்த கோட் சீன் அப்படின்றதுக்கப்புறமா அதிகப்படியாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முந்தா நேற்று பார்த்தோம் அப்படின்னா ராம் இருக்கார் இல்லையா, ராம வச்சு ராமப்பாரு அப்படின்ற பாட்டெலாம் பாடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய கேஸாக கொடுத்துருந்தாங்க. நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அசீம் இருக்கார் இல்லையா, அசீம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் திருடி சாப்பிட்றாரு, அந்த ஆப்பிளாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த தயிர் இருக்கு இல்லையா, தயிரையும் ரொம்ப அதிகப்படியாக எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்றதெல்லாம் ஒரு கேஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசீம் சாப்பிட்றதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களோடதே எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்றதா கேஸாகவே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா டே 46 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 46, 47, 48 மட்டும் இல்லாமல் டே 100 வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 100 வரைக்கும் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி 46 வந்தோம் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரணமாயிரம் பாட்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு வசந்தங்கால மாதிரி ரொம்பவே ஆக்டிவாக ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா முந்தானத்தே பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் மாஸ்டர் ஏறி நின்று அந்த ஸ்பின்னிங் ரோல் இருக்கு இல்லையா அது உடஞ்சு போயிருச்சு. ஸோ நேற்று அந்த டாஸ்க் அப்படின்றத கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அவரை வச்சு 4 தள்ளணும் அப்படின்னாலே அவர் அசராம நிற்பார், ஆனால் அமுதவானன் இருக்கார் இல்லையா நான் தனியாகவே தள்ளிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தனியாக போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். எதுக்குப்பா கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஸோ அவ்வளோ வீட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அமுதவானன் தனியாக தள்ளி அவர் கீழே விழுகிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஜனனியுடைய கேஸ் அப்படின்றத அந்த கோர்ட் சீனில் எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு பேசக்கூடிய தமிழ் அப்படின்றது புரியலை, இல்லை உனக்கு தமிழில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி விக்ரமன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி விக்ரமன் மேலே தான் கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விக்ரமுக்கு ஆதரவாக பார்த்தோம் அப்படின்னா குயின்சி இருக்காங்க இல்லையா, குயின்சி ஒரு பக்கமும் ஜனனிக்கு ஆதரவாக பார்த்தோம் அப்படின்னா அசீம் ஒரு பக்கமும் கலந்துறங்கினாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரமனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கப்புறமா நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன் செந்தமிழை சொல்லலை நடுத்தமிழை சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கு அப்புறமா அந்த ஜூரிலாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே கலந்து பேசி பார்த்தோம் அப்படின்னா விக்ரமன் டீம் தான் வின் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பிரச்சனையை அங்கேயோட விடாமல் ஜனனி இருக்காங்க இல்லையா, அசீம் வாதாடுற கேஸ்லாம் தான் இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அசீம் வாதாடுறதுனால இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அசீமுக்கு சப்போர்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அசீம் இருக்காங்க இல்லையா, அசீமுடைய கேஸ் அப்படின்றது உள்ள வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கதிரியுடைய கேஸ் அசீமுடைய கேஸ் இதெல்லாம் அடுத்தடுத்து போய்கிட்டு இருந்துச்சு. இதில் ரொம்பவே ஃபன்னாக போன விஷயம் என்ன அப்படின்னா அசீமுடைய கேஸ் தான், ஏன்னா அசீம் இருக்கார் இல்லையா அசீமோட கேஸ் கொடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தனலட்சுமியாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எளியும் புனையுமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மேலே அவங்க கொடுத்த கேஸ் அப்படின்றது பார்த்தோம்னா தயிர் இந்த ஆப்பிள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பழங்கள்லாம் வந்து அசீம் அதிகப்படியாக எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்றதா கேஸாக இருந்துச்சு. இந்த கேஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக நம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ராமினுடைய கேஸ் இருக்கு இல்லையா, ராமினுடைய கேஸ் மாதிரி அசீமுடைய கேஸும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட அசீம் இருக்கார் இல்லையா அவரே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். கேஸ் கொடுத்த தனலட்சுமியை பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜனனி ஃபன்னாக வாதாடி இருந்தாலும் கூட அமுதவானன்லாம் இருக்கார் இல்லையா நான் வந்து என்னுடைய பழத்தை தான் கொடுத்தேன் அவர் வந்து யாருடைய பழத்தையெல்லாம் எடுத்து சாப்பிடல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அசீமுடைய டீம் அப்படின்றவங்க வின் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜே கதிரவன் இருக்கார் இல்லையா அவர் குயின்சி ஷிவின் இவங்கெல்லாம் ஒரு கன்வர்சேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஷிவினை வந்து கடுப்பேற்றுறேன் அப்படின்றதுனால குயின்சி இருக்காங்க இல்லையா நாங்கள் போகிறேன் நீ வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு அப்படின்னு சொல்லி தனலட்சுமிகிட்ட கூப்பிட்டு சொல்லு அங்கே பாரு அவங்க போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. ஸோ அந்த கன்வோ அப்படின்றதெல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா குயின்சி இருக்காங்க இல்லையா கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவங்க விளையாட்டாக பண்ண விஷயங்களை ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருந்த ஒரு கொக்கை தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். காண்டான பிக் பாஸ் இருக்கார் இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேமரா டீமே போயிட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குயின்ஸுக்கு வேறு வழியெல்லாம் கிடையாது, பிக் பாஸுடைய பேச்செல்லாம் மீற முடியாது அப்படின்றதுனால ஒவ்வொருத்தட்டையாக போயிட்டு அப்படியே சாரி கேட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜனனி விக்ரமன் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகேப்பா நான் வந்து தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜனனி இருக்காங்க இல்லையா இது வந்து கேமா பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விக்ரமன் இருக்காரு இல்லையா கேமா பார்க்கறதெல்லாம் சரிதான் நான் மொழி பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே ஒரு ஃபன்னா ஒரு கேமா விளையாடும் போது ஜனனி இருக்காங்க இல்லையா அவங்க புரியாம கேஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வச்சு ஏன்னா கேஸ் கொடுத்துட்டாங்க அங்கே முடிஞ்சு அப்படின்னும் போது அசீம் எடுத்து வாதாடுறதுனால இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்டதாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் பேசி அந்த விஷயம் அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எப்படியான சண்டைகள்லாம் இல்லாமல் டே 46 பார்த்தோம் அப்படின்னா அசீமனுடைய வழக்கு அப்படின்றது ரொம்பவே காமெடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் கதிரவன் இருக்கார் இல்லையா அவர் கொடுத்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து கழுவாமல் வச்சிடறாங்க. ஸோ அதை கழுவாமல் வைக்கிறதுனா இந்த காஃபி கப்பாக இருந்தாலும் சரி இல்லை சாப்பிடக்கூடிய தட்டாக இருந்தாலும் சரி அதை கழுவாமல் வச்சுட்டு போயிடுறாங்க பிக் பாஸ். அது வந்து யூஸ் பண்ணவும் முடியறதில்ல அடுத்து எங்களுக்கு கப்பும் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அதையே ரொம்ப பெரிய பிரச்சனையாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த கேஸ் அப்படின்றத பார்த்தோம்னா மைனா இருக்காங்க இல்லையா மைனா மேலே தான் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மைனாவை பொறுத்த வரைக்கும் நான் பாட்டுக்கு 7 இருக்கேன் ஏன்டா கொண்டு வந்து சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்
பார்க்கும்போது கேஸே உன் மேலதாமா அப்படின்னு சொல்லி கதிரவன் இருக்காங்க இல்லையா, கதிரவனும் மணியை கொடுத்துட்டு ஒரு பொதுநல வழக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு எதுக்காக பாயிண்ட்லாம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ் கதிரவனை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி எங்க வாப்பா மைனா இருக்காங்க இல்லையா, நாலு நாளோ மூணு நாளோ தான் வந்து கேப்டனாக இருந்திருக்காங்க, ஸோ அவங்க மேலே வந்து நம்ம பழி போட முடியாது, அவங்க மேலே நீங்கள் கேஸும் கொடுக்க முடியாது, இப்போ கேஸே ரிஜெக்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா வேற ஆள் மேலே யாராவது மேலே நீங்கள் கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கதிரவன் இருக்கார் இல்லையா அங்கேயே உட்காந்து இது இப்படி சொல்லாமா அது அப்படி சொல்லாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடுப்பான பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, கேஸ் தான் போட சொல்லியிருக்கு, நீங்களே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் இதெல்லாம் பண்ணி நீங்களே தீர்ப்பு சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டாருன்னே சொல்லலாம். அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா கதிரவன் இருக்கார் இல்லையா, கரெக்ட் கரெக்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் கதிரவனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்வோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு பேர் மேலே அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அசீம் தனலட்சுமி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லார் மேலேயுமே பார்த்தோம் அப்படின்னா பிளேட் கழுவில் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டு இது பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நான் பிளேட்டை கழுவுனே நீ பிளேட்டை கழுவுன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு குயின்ஸ் தான் பிளேட்டையை கழுவில் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா யார் ஜட்ஜாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது இல்லையா, ஏன்னா இவங்க ஏழு பேர் மேலே கேஸ் அப்படின்றது இருக்குது, அதுவும் பொதுநல வழக்கு அப்படின்ற மாதிரிலாம் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, யார் தான் ஜட்ஜாக இருக்க போகிறா அப்படின்போது குயின்ஸியும் விக்ரமனும் போய் நின்னாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிகப்படியான பேர் பார்த்தோம் அப்படின்னா குயின்ஸுக்கு கை தூக்கிட்டாங்க, கடைசி நேரத்தில் தான் சிவின் இருக்காங்க இல்லையா, குயின்ஸுக்கு வந்து நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி குயின்ஸு தான் வந்து ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. உடனே கொதிச்சிருந்த தனலட்சுமி இருக்காங்க இல்லையா, அப்போ ஜட்ஜே தப்பு பண்ணியிருந்தால் என்ன பண்ணுறது, ஜட்ஜே ஒருவேளை வந்து பாத்திரம்லாம் கழுவல அப்படின்னா அப்போ ஜட்ஜு மேலேயே நாங்கள் வந்து பழி சொல்லலாமா நாங்கள் வந்து கேஸ் போடலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. உள்ள இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்படிலாம் ஜட்ஜு மேலாம் வந்து பழி போட முடியாதுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தட்டை கழுவுனா நாங்கள் எதுக்காக இங்கே நிற்கணும் அப்படின்ற மாதிரி தனலட்சுமி இருக்காங்க இல்லையா, சும்மாவே அந்த பொண்ணு ஆடும் இப்போ சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிவினை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பண்ண முடியாது, இது வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சிவின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல கம்மனு ரிஷிவின் அப்படின்னு சொல்லி காண்டாகிறதோட நேத்தி எபிசோட் அப்படின்றத முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ டே 46 பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான சண்டை சலசலப்பெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஆரம்பித்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் ரொம்ப பெரிய சண்டையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாளாக மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டே 46 பொறுத்த வரைக்கும் ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அசீம் கேஸில் இருந்துச்சு, இந்த சண்டை பத்த வைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கதிரவனுடைய கேஸில் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் மேலே யார் மேலாம் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் சண்டை போடுவாங்க அவங்க பேர்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாள் அதாவது அடுத்த நாள் இருக்கு இல்லையா டே 47 இந்த விஷயம் அப்படின்றது எப்படி பூதாகரமாக வெடிக்க போகுது, யார் யாருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது போக போகுது, அது மட்டும் இல்லாமல் யார் பக்கம் தீர்ப்பாக போகுது, இந்த ஜட்ஜாக நிற்கிறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்தாங்க இல்லையா, குயின்ஸியாக இருந்தாலும் சரி விக்ரமனாக இருந்தாலும் சரி நான் தான் நிற்பேன் நீ தான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கன்வர்சேஷன் அப்படின்றது எப்படி பில்ட் ஆகி போக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டே 46 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நடந்துச்சு. டே 46, 47 மட்டும் இல்லாமல் டே 100 வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் இந்த தட்டு முட்டெல்லாம் கழுவாமல் ஓப்பி அடிச்சுட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு டே 47 ரிவ்யூவோட சந்திக்கலாம். அதுவரை டாடா பை பை.